ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத். குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த குரு சரணம் சரணம். மாதா பிதா குரு தெய்வம், யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் நான்காம் பாவத்தை பற்றிய சிறப்பு உபகிரகங்களும் சேர்த்து, தூமன், வியாதிவாதன், பரிவேரன் இவைகளையும் சேர்த்து இந்த வீடியோவில் பதிவிடுகிறேன். உங்கள் நல்லாதரவுடன் நன்றி. ஜோதிடத்திலே லக்னத்துக்கு நாலாம் பாவம். இந்த நாலாம் இடத்தினுடைய தன்மையை கொண்டு 12 முக்கிய விஷயங்களை அறிய முடியும். என்னென்ன? அம்மா, கல்வி, வாகனம், சுபம், வியாபாரம், வீடு, வசிக்குமிடம், ஜெயமேன்மை, சுகசௌக்கியம், நிஷேபம், பரவிஷயம், கள்ளத்தனமான தொடர்பு, பசுமாடு, தேவஸ்தான கமனம் அதாவது ட்ரஸ்ட். இந்த 12 விஷயங்களை அறிய முடியும். சந்திர பகவான் தாயை குறிப்பவர். செவ்வாய் பகவான் நிலபுலன், கிணறு, தோட்டம் முதலியவை. புத பகவான் கல்வி. சுக்கர பகவான் வாகனத்தை பற்றி குறிக்கிறது. இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு வந்து ஜோதிடத்திலே உண்டு. சரி, உங்கள் லக்னத்துக்கு நாலாம் இடத்தில் சூரியன் இருந்தால், வலுவோடு இருந்தால் பின்னாடி வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு 9 வீடு, 10 வீட்டுக்கு மேலே கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சூரிய பகவான் பலமிழந்து போயிட்டால் கூரை வீடு தான் இருக்கும். நீச பகை வீடுகளில் இருந்தால் சொந்தக்காரரை எதிரியாவாங்க. ஆனால் பூர்வீகம் வந்து பலம் அடையும். அரசாங்க விரோதிகளும் இருக்கும், கிரிமினல் வழக்குகளும் வந்து சேரும். கல்விக்கு கொஞ்சம் தடை ஏற்பட்டு பின்னாடி வரும். விட்டுவிட்டு கல்வியில் சந்தர்ப்பங்கள் பிற்கால வாழ்க்கை சிறப்பாக அமையும். சந்திர பகவான் நாலாம் இடத்தில் இருந்தால் கல்வியில் நல்ல பாண்டித்தியம் இருக்கும். தாயாருடைய அன்பு, உதவி, ஒற்றுமை கடைசி வரை நன்றாக இருக்கும். மேலும் வாகன யோகம் உண்டு. மாளிகை போன்ற பெரிய வீடுகளில் வாழும் யோகம் உண்டு. ஆனால் தாயாருக்கு வந்து நாலாம் இடத்துல சந்திரன் இருந்தால் காரகோபாவ நாஸ்திகா அப்படின்னு சொல்கிற மாதிரி தாயாருக்கு அடிக்கடி சின்ன சின்ன தொந்தரவு வந்து நீங்கும். அதுதான் மேட்டர். கல்வியினால் வந்து அதிகமாக லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். நஞ்சை புஞ்சை முன்னேற்றம் ஏற்படும். விவசாயம், கறவை அனுகூலம் நல்ல விதமாக அமையும். பெரும்பாலும் இவர்களுக்கு அரசு உத்தியோகங்கள் கிடைக்கும். வாழ்க்கை வசதியுடன் இருக்கும். இது ஒரு நல்ல அமைப்பாகும். நாலாம் இடத்திலே செவ்வாய் பகவான் இருந்தால் கொஞ்சம் வீட்டில் சண்டை சச்சரவு வந்து சரியாகும். விவசாயம் வந்து 10 ஏக்கரா இருக்குதுன்னா 1 ஏக்கரா குறை போட்டு 9 ஏக்கரா வந்து பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து கிராம டைப்பில் பேசுகிறது. இல்லை பூராமே பண்ணால் நட்டம் வரும். அதை நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்க வேண்டியதான். சரி, நாலாம் இடம் ஸ்திரராசியாகி செவ்வாய் அங்கிருந்தால் உங்கள் லக்னம், நாலாம் இடம் ஸ்திரராசியாகி செவ்வாய் அங்கிருந்தால் உங்களுடைய பூமி சொத்துக்கள் அழியாது. எத்தனை கடன் வாங்கினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, இது ஆதாரபூர்வமான உண்மை. அப்புறம் கறவையெல்லாம் வந்து கொஞ்சம் அடிக்கடி தொந்தரவு கொடுக்கும். கறவை அப்படின்னா மாடு, எருமை, இந்த மாதிரி. கொஞ்சம் பிற்காலத்தில் வந்து உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கெடும். மனசில் வந்து அமைதி இருக்காது, கொஞ்சம் கோபம் தான் அதிகமாக இருக்கும். சந்தோஷத்தை எந்த கடையில் விற்கிறார் என்று தேடி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். நாலாம் இடத்தில் வந்து செவ்வாய் பகவான் இருந்தால் கல்வியில் வந்து முதல் ஆரம்ப கல்வி கொஞ்சம் வீக்காக இருக்கும், பின்னாடி கல்வி வேணால் நல்லாயிருக்கும். அரசியல், சினிமா போன்றவைகளில் கவனம் திரும்பும். ஆனால் முரட்டு சுபாவம் உடையவராக இடைவிடாத முயற்சி இருக்கும். புத பகவான் நாலாம் இடத்தில் இருந்தால் இலக்கியத்தில் நல்ல ஆர்வம் ஏற்படும். நல்ல கணிதம், அதாவது நல்ல கணிதம் போடுவாங்க. நல்ல பெரிய வீடுகளில் வாழும் யோகம் உண்டு. விலை உயர்ந்த வண்டி வாகனங்களை வைத்துக் கொள்வர். சொந்த பந்தத்து கூட நல்ல உறவு நீடிக்கும். தந்தை வழியான உறவினர்கள் அதிகம் இருப்பார்கள். கற்ற காலத்துக்கு உதவும். தாயாரின் உதவியும் ஒற்றுமையும் நன்மையும் உண்டு. சரி, குரு பகவான் இருந்தால் கல்வியில் அதிக கவனம் இருக்கும். நல்ல குடும்பம் அமையும். மனதில் மகிழ்ச்சிக்கு குறைவிருக்காது. பெரிய வீடுகளை கட்டுவார்கள். இவர்களுக்கு வாகனம்,
வகை வகையான வருமானங்கள் அல்லது தொழிற்சாலை சம்பந்தமான வருமானங்கள் வந்து சேரும். கையில் எப்பொழுதும் பண நடமாட்டம் அதிகம் இருக்கும். கிணறு தோண்டினால் தண்ணீர் வற்றாது. விவசாயம் நல்ல விருத்தியை கொடுக்கும். மருத்துவ சம்பந்தமான கல்வியில் அதிகமாக ஈடுபடுவார்கள். குடும்பத்தில் ஒற்றுமைக்கு குறைவு இருக்காது. நாலாம் இடத்தில் சுக்கர பகவான் இருந்தால் வரக்கூடிய மனைவி பணக்காரியாக வருவா. மனைவி பெயரில் சொத்து சுகங்கள் இருக்கும். விளைநிலங்கள், வாகனங்கள் வகையான வருமானங்கள் வந்து சேரும். ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை செய்வர். எல்லா தொழில்களும் நல்ல லாபத்தை கொடுக்கும். நல்ல கல்வியும் பெறுவர். இசை, சங்கீதம், நாட்டியம், சினிமா போன்ற கலைகளில் சீக்கிரம் முன்னுக்கு வந்து விடுவர். குடும்பத்தில் ஆடை ஆபரண வசதிகள் அதிகம் இருக்கும். சிலர் பொன், வெள்ளி, வைரம் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை அணிந்து மகிழ்வார்கள். வழக்குகள் வெற்றி இவர்களுக்கு. நாலாம் இடம் என்பது மிக முக்கியமான ஸ்தானம், லட்சுமி ஸ்தானம். அதாவது கேந்திர ஸ்தானத்திலேயே ரெண்டாவது இடம். ஒன்றாம் இடம் லக்னம், ரெண்டாம் இடம் வந்து நாலாம் இடம், லட்சுமி ஸ்தானம் என்று பெயர். அதுக்காக வந்து எல்லாருக்குமே நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது, எல்லாருக்கும் மோசமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. சிலருக்கு காலந்தாழ்ந்து யோகம் வரும், சிலருக்கு பிறந்ததிலிருந்தே யோகம் வரும். அதுதான் கர்ம வினை. ஜோதிட சாஸ்திரத்திலே அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. சனி பகவான் நாலாம் இடத்தில் இருந்தால் கொஞ்சம் படிப்பு மாறி மாறி படிக்க வேண்டிய, தாய்க்கு வந்து அடிக்கடி உடம்பு சௌகரியம் இருக்காது. தந்தையிற்கு தந்தைக்கும் வந்து உடம்பு சௌகரியமாக இருக்காது. தந்தையினுடைய சொத்துக்களை மாற்றி வாங்க வேண்டிய ஒரு அமைப்பு கட்டாயம் வரும். உறவினர்கள் இவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் விரோதம் வரும். கொஞ்சம் கஞ்சன் செலவு பண்ணக்கூடாத கஞ்சனாக இருப்பார். ஆனால் வந்து இப்படி சொந்தக்காரன் பந்தக்காரர் வந்து காசு முடிய, அதாவது காசு வந்து தொந்தரவு கொடுத்துட்டு போயிடுவாங்க. தனக்கு வேண்டிய சௌகரியத்தை கூட செய்ய மாட்டார். எளிய வாழ்க்கை வாழ்வார்கள். இவர்களுக்கு போக்குவரத்தாலும் நாய்க்கடியினாலும் நாய்க்கடி உண்டு. ராகு பகவான் கேது பகவான் நாலாம் இடத்திலே இருந்தால் படிப்பு பின்தங்கி பின்னாடி நல்ல படிப்பாக வரும். ஏன்னா பிரிதிசனி பாம்பு ரெண்டும் பிற்பலனை தருவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்து ஜோதிட பிரம்மாக்கள். தேவையில்லாத பயம் இருக்கும். கொஞ்சம் ஹார்ட்டில் வந்து கொஞ்சம் தொந்தரவு வந்து நீங்கும். வீடு வந்து அடிக்கடி மாற வேண்டிய சூழ்நிலை வரும். வீடு கட்டி பாதியில் நின்று மறுபடியும் கட்டி முடிப்பாங்க. அதனால் நாலாம் இடத்தில் ராகு இருந்த திசை நடத்தினா இந்த மாதிரி எல்லாம் ஒரு அமைப்பு வரும். உறவினர் சொந்த பந்தங்கள்லாம் இவருக்கு வந்து பகையாக இருப்பாங்க. அதனால் நீங்கள் உஷாராக இருங்க. அதாவது வந்து ஒரு அப்படியே பண்ணிடணும் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் வழக்குகள்லாம் வம்பு பிரச்சனைக்கு கொண்டு வந்துவிடும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. சரி, உபகிரகங்கள் வரிசையிலே தூமன் என்ற உபகிரகம் உள்ளது. உங்கள் ஜாதக லக்னத்துக்கு நாலாம் இடத்திலே தூமன் இருந்தால் தாய் வழி உறவுகள் இருக்கிறவங்க ஏதோ ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு தர்மகர்த்தாவாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னு அந்த கோயில் வந்து அவங்க நிர்வாகத்தில் கட்டுப்பட்டு கொண்டு இருக்கும். நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க சொல்ல வேண்டும். உங்கள் ஜோதிடம் கொடுத்து இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டும். நான் வந்து மூட்டி விடுறதுக்காக நான் சொல்லலை. ஜோதிட ஆராய்ச்சிங்கிறது வந்து கடல். அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். நீங்களே கேட்க வேண்டும். உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு, உங்கள் இதில் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கேட்டுட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்திர தனுசு நாலாம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக உறுதியாக பூர்வீக மாற்றம், பூர்வபுணி ஸ்தானத்தில் நல்லா இருந்தாலும் பூர்வீக இடத்தை மாற்றிவிடும். வியாதிபாதம் இருந்தால் எத்தனை கஷ்டப்பட்டாலும் ஒரு நாளைக்காவது பெரிய காரு, பெரிய படகு போன்ற காரு, பெரிய பஸ்ஸு, பெரிய லாரி, பெரிய இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அவர்கள் வயசு வயதிலே. ஆனால் கோச்சாரம் முக்கியம், திசாபுத்தி முக்கியம். அதே மாதிரி 3, 8, 12 கூட திசை வந்தால் எக்கிரகமாடினும் 3, 8, 12 திசை பற்றி சித்தந்த நிலையை வந்தளவு வீட்டோடும் துக்கக்கொடி கொண்டாடுங்கிறது ஒரு விதி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இடத்து விட்டு மாற்றிக்கணும், வேறு ஒன்றும் பண்ணாது. அந்த இடத்துல இருக்கிறத விட கொஞ்சம் தள்ளி இருந்துட்டு அந்த தோஷங்கள் விலகிவிடும், அவ்வளோதான் மேட்டர். ஆனால் ஊருட்டு போயிட்டா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வாங்கினீங்கன்னா சரி. பரிவேட நாலாம் இடத்தில் இருந்தால் வெளிநாட்டு பிரயாணம் கட்டாயம் உண்டு. நாலாம் இடத்துல பரிவேட கண்டிப்பாக பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வெளிநாட்டு வரக்கு உங்களுக்கு ஒரு அமைப்பு வந்து உங்கள் வாழ்நாளிலே வரும். தூமக்கேது இருக்கிறவங்க முதல்ல வந்து இருதயத்தை கவனமாக பார்த்துக்கணும். பயந்துக்கணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. அது 25 வயசுக்கு மேலே வரும். ஆனால் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்கள் குடும்பத்திலேயோ உங்கள் சொந்த பந்தத்திலேயோ ஆர்வத்தில் ரட்டப்பிறவி இருந்தே தீரணும். இது ஜோதிட ஆராய்ச்சி. அதே மாதிரி வந்து மாந்தி வந்து நாலாம் இடத்துல இருந்தால் தாய் வழியில் வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வரும். உங்கள் வீடு காடு தோட்டம் இருந்ததுன்னா கண்டிப்பாக சமாதி இருக்கும். இதுதான். அப்புறம் வாகனம் இதெல்லாம் நல்லபடியாக அமையும். ஆகவே
நாலாம் பாகத்திலே எவ்வளவு சிறப்பம்சங்கள் பொருந்தியுள்ளன. மேலும் இன்னும் வீடியோ தொடரும், எதுலையா இருந்தாலும் உபகரத்தை டச் பண்ணித்தான் நான் சொல்லிட்டு இருப்பேன். இந்த 12 பாவத்துக்கும் அது 12 பாவத்துக்கும் அதாவது வந்து தூமாதி கிரகங்கள் ஐவரனுடைய ஒரு அமைப்பே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி தூமனு வச்சு பேசினா அவர் 7ஆம் இடத்துல இருந்தால் கல்யாணமே கண்டிப்பாக வந்து அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குது. நான் சொல்லியிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன் நிறையா பேரிடம். கல்யாணம் வந்து அவ்வளோ சிறப்பாக முடியாது. ஒன்று வந்து தாலி கட்டுந்தா இந்த மாதிரி ஒரு அமைப்பு, இதெல்லாம் வந்து ஜோதிட ஆராய்ச்சிக்கு வேண்டிக்காகத்தான் இதை சொல்ல வேண்டி இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் நன்றி. எனது பெற்றோருக்கு சமர்ப்பணம், நன்றி, வணக்கம். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. யூடியூப் நேயர்களே வணக்கம்.